வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் ரைஸ் பார்க்க போறோம். மஷ்ரூம் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து சோக் பண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 75% வெந்த ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். மஷ்ரூம் வந்து 350 grams ஆஃப் மஷ்ரூம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கிய பெரிய வெங்காயம் 3 நம்பர் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நாம் இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். பன்னீர் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறேன். வெண்ணையும் எண்ணெயும் நல்லா மெல்ட் ஆகி உருகிடுச்சு, நல்லா ஹீட் அடிச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். 10 கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நம்மளுடைய மஷ்ரூம் ரைஸுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்லை. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் தேவை அதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் போல் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 300 grams ஆஃப் ரைஸ் தான் எடுத்து நான் குக் பண்ணுறேன். அதுக்கு ஏற்றப்போல நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு நல்லா டார்க் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு ஆனியன். ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விடலாம், கலந்து விட்டுடலாம். இதனுடைய பச்சை வாடை நம்மளுக்கு போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் கை விடாமல். இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய ரா ஸ்மெல் எனக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஸோ பாருங்கள், 1 மினிட் போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமுக்கும் ரைஸுக்கும் தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கிறது நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடும். மஷ்ரூம் வந்து எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஓவர் குக் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி ரப்பர் போல் வந்துடும். இப்போ வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிடலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூமும் சாதமும் நம்மளுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகணும். மிதமான தீயில் வச்சுக்கணும் நம்ம. சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு. ரைஸ் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். மிதமான தீயில் வந்து நம்ம 5 to 7 மினிட்ஸ் போல் நம்ம லோ ஃப்ளேமில் தம் வைக்கணும். அப்போ தான் மஷ்ரூம் ப்ளஸ் இந்த ரைஸ், இந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் வந்து ரைஸ்க்குள்ளே போயிட்டு நல்லா ஜெல் ஆகிட்டு நம்மளுக்கு ரைஸ் ஃபுல்லாகவே அந்த மஷ்ரூம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 7 மினிட்ஸ் போல் தம் வைக்க போகிறேன். தட்டெல்லாம் போட்டு எதுவும் மூட தேவையில்ல. ஜஸ்ட்டு லோ ஃப்ளேமில் நம்ம 7 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா அடுப்பு அனுப்பிச்சிடலாம்.
So, பாருங்க 7 minutes போல நமக்கு ரைஸ் வந்து நல்லா ஜெல் ஆயிடுச்சு மஷ்ரூம் கூட. இது வந்து நமக்கு நல்லா குக்க ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில வந்து நம்ம அடுப்பு அணைச்சிரலாம். கலக்கலான மஷ்ரூம் ரைஸ் வந்து நமக்கு தயாராயிடுச்சு. பாருங்க ரொம்ப கலக்கல ரெஸ்டாரன்ட்ல செய்ற மாதிரி ஒரு சிம்பிளான மஷ்ரூம் ரைஸ் நான் உங்களுக்காக வெஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காம இந்த ரைஸை உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வச்சிடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரைஸ் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு காத்துறேன்.